திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாக்கம் அருகே நிலம் அளப்பதற்கு லஞ்சம் வாங்கிய ஒப்பந்த நில அளவையர் மற்றும் கிராம நிர்வாக உதவியாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாக்கம் பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் நில அளவையராக பணியாற்றி வருபவர் ரஞ்சித்குமார். அதே கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக ஹரிகிருஷ்ணன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சே அகரம் கிராமத்தைச் சேர்ந்த அஜித் என்பவரது தந்தை சில மாதங்களுக்கு முன்பு இறந்தார். அவரது பெயரில் உள்ள நிலத்தை அளவீடு செய்ய வேண்டும் என அஜித் நில அளவை துறையில் மனு கொடுத்தார். ஆனால் நிலத்தை அளக்க பணம் கொடுக்க வேண்டும் என நில அளவையர் ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். அப்போது 7500 ரூபாய் பணத்தை அஜித் கொடுத்துள்ளார். இதையடுத்து இந்த நிலம் அளவீடு செய்யப்பட்டது. மேலும் மற்றொரு இடத்தை அளக்க வேண்டும் என அஜித் கேட்டுள்ளார். ஆனால் இதற்கு மீண்டும் பணம் கொடுக்க வேண்டும் என ரஞ்சித்குமார் நிர்பந்திக்கவே தன்னால் கொடுக்க முடியாது என அஜித் மறுத்துள்ளார். ஆனால் பணம் கொடுத்தால் மட்டும்தான் நிலத்தை அளக்க முடியும் என ரஞ்சித்குமார் அடம்பிடித்தார். ஒரு வழியாக அஜித்குமார் 3000 ரூபாய் பணத்தை அனுப்பினார். ஆனால் மேலும் 2000 ரூபாய் கூடுதலாக வேண்டும் என ரஞ்சித்குமார் தொல்லை கொடுத்துள்ளார். மேலும் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் வந்து மீதமுள்ள பணத்தை கொடுக்குமாறு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இதையடுத்து அஜித் திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அப்போது ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அஜித்திடம் கொடுத்து அனுப்பினர். அந்த பணத்தை ரஞ்சித்குமார் மற்றும் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரிடம் அஜித் கொடுத்த போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து இருவரையும் கைது செய்தனர். இந்த சம்பவம் பெரும்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.